சொத்து முட்டி, நான் ஒன்றும் மாறலை. எல்லாம் அவனுக்கு தான் மாறிட்டானுங்க. என்னடா முறைக்கிற, அவள் பொட்டச்சி அப்படி தான் பேசுவான். ஏன் இதுக்கு முன்னாடி எங்கள் ஐயன் உங்களை பேசினதில்ல? உங்களை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் எங்கள் ஐயா தான் நல்லா அவகிட்ட ஓதி விட்டுருக்காரு. உங்கள் பேச்சு எடுத்தாலே பிடாரி மாதிரி வர்றான். எப்படி எங்கள் ஐயனுக்கு தெரியாமல் வந்து போயிட்டு இருந்தானோ அது மாதிரி என் பொண்டாடிக்கு தெரியாமல் வந்து போயிட்டு இருக்க போகிறேன். இதுக்கு போய் பொண்டாடி தெரியாமல் வந்து வரதுக்கு நாங்கள் நான் கேப்படா டேய் மாயா டேய் என்ன சரி பாடிக்கணும். கோவம்லாம் ஒன்றும் இல்லைடா. சோத்து முட்டி சொன்ன மாதிரி நேற்று மேப்படி உள்ள போயிருந்தான்ல, அதான் வர முறை தெரியாமல் பேசிவிட்டான். இப்படி நல்ல மாதிரி நடிக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்களோ. விடுறா என்னடா திரு திருன்னு முடிக்கா, மாப்பிள்ள மாயன் கறிக்குன்னு இளம் குட்டி தூக்கிட்டு வந்துட்டான்ல, நீ தான் சொன்ன நாக்கு செத்து போச்சு வகை தொகையா சாப்பிட்டு நாளாச்சுன்னு. நானா விருட்டுன்னு கடைக்கு போ, சரக்கு கறிக்கு உப்பு புளி மிளகாலாம் வாங்கிட்டு வா. மாயா சில்லு இருந்தா கூட போடா, வாங்கிட்டு வாடா, போடா மாப்பிள்ள. ஏ விடுறா அதையே பேசிக்கிட்டு இருக்காம. என்ன பண்ண போறாங்க டேய் சோத்து முட்டி, நான் கடைக்கு போல சீக்கிரம் போயிட்டு வாடா போடா. அவனை ஏன்டா விரட்டுற, சீக்கிரம் போயிட்டு வந்தானே சரக்கு சீக்கிரம் அடிக்க முடியும். குடுக்கலேடுறா, 100 போட்டா தானே சரியா. மாப்ள புடிச்சிரா. போலீஸா இங்க எதுக்கு வரானுங்க? இன்னொரு கையும் உடைச்சு விட்டுருவேன். தனியா வெத்தலை வாக்கு சொல்லு சொன்னா கலட்டுவியா? கலட்டா விளக்கண்ணே. ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலங்கய்யா, திருட்டுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கய்யா. கலட்டரா ஐயா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. சொன்ன நேத்துதான் கிளிப்புளைக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், நான் அவ்வளவு சொல்லியும் காலையில ஆட்ட தூக்கிட்டு அவனுங்களை பார்க்க போயிருக்காங்கன்னா எம்பிட்டு நெஞ்செழுத்து இருக்கணும். அப்ப நான் கிறுக்கச்சியா? பெண்ணாச்சு படு, நல்லா படு. சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும். இப்ப ஐயோ பாவன்னு எவன் கால கையில விழுந்தாவது கூட்டியாந்தீங்கன்னு வைங்க, நான் இல்ல அவங்களை படிச்ச சாமியே வந்தாலும் திருத்த முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் பதறுதா, எனக்கும் தான். கடவாயில ரத்தம் ஒழுக போலீஸ் ஜீப்ல பார்த்தப்போ என் ஈர கொலைய கொண்டி போச்சு. தீ சுடு சுடுன்னு சொல்லிட்டே இருந்தா எழுப்பமா தான் இருக்கும், ஒரு வாட்டி சுற்றணும் அப்பதான் பயம் வரும். என்னடா ஒத்துக்க மாட்டீங்களா? புது கூட்டாளியா இருக்கு. உங்களுக்கு தாங்க
ஹலோ. ஆமா, ஆ கிடைச்சிருச்சா? எங்க? கேரளா பாடலையா? அப்படியா? சரி சரி சரி, அவங்கள அனுப்பிடு. எதுக்கு நாலு பேர்ட்டு என் கை நாட்டு வாங்கிட்டேன். சரியா?